ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, பப் ஸ்லீவு செகண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு பப் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று இருக்கும், இது செகண்டாக நான் ஒன்று கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ இதோட லென்த் விட்த்து எவ்வளோ எடுத்திருக்கேனாக்கா, நான் வந்து 37 எடுத்திருக்கேன். ஹைட் வந்து உங்களோட விருப்பம், எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஹைட் எடுத்துங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பாடி அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல் பாட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தேன் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு வாங்க, ஓகே? ஸோ கரெக்டாக நீங்கள் 1/2 விட்டுருந்தா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு விட்டுருந்தா 1/4 இன்ச்சு, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரணும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோ வந்து நான் போடுறேன். நம்ம எந்த ஒரு கிளாஸு, எந்த ஒரு கோர்ஸ் படித்தாலும் அது வந்து நம்ம பர்ஃபெக்டாக படிக்கணும், ஓகேங்களா? ஒவ்வொருத்தருது ஒரு மாதிரி ஸ்டிச்சிங் இருக்கும், நீங்கள் 4-5 பேர் இதை அப்சர்வ் பண்ணுங்கள், ஓகே? ஸோ இந்த லைனிங் மேலே நீங்கள் எட்ஜில் வந்து ஸ்டிச் போட்டுட்டு வரணும், லைனிங் மேலே எட்ஜில் வந்து ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. ஒரே கட்டிங்கு ஒரே ஸ்டிச்சிங் பார்க்காதீங்க, 4-5 பேர் இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்டிச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், ஓகேங்களா? நீங்கள் ஒரே கட்டிங் ஒரே ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும், ஓகேங்களா? ஸோ இது சாரீயில் கவுன் வந்து ஃபஸ்ட்டு மாடல் இது, நான் சொல்லிக்கிறது ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் போக போக ரெண்டு மாடல் வரும். நெக்ஸ்ட்டு லெஹங்கா எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்க்கலாம், ஓகே? இப்போது அது எட்ஜில் ஸ்டிச் பண்ணிட்டீங்கல்ல, ஸ்டிச் பண்ணவனையும் ஸோ இந்த சைடில் வந்து எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க, தெரியுதுங்களா? இப்போ அது ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ அந்த மாதிரியே போடலாம், இல்லைனா நீங்கள் இந்த எட்ஜு தையல் வேண்டாம் நினச்சிங்களாக்கா, நீங்கள் வந்து லைனிங்கை சுற்றி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எப்படியெல்லாம் வேணுன்றத வந்து க்ரியேட்டிவிட்டியாக நம்ம தான் திங்க் பண்ணிக்கணும். நம்மளுக்கு டிசைன் வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்ம என்ன டிசைன் கொடுக்குறோமோ அதுதான் வந்து மாடல், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க, டெஃபினட்டாக நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு வர டவுட்ஸ் ஒன்றொன்றுமே இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா? இப்போது சுற்றி நீங்கள் வந்து ஒரு தையல் கொடுத்துங்க, அந்த லைனிங் சுற்றி வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கணும், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுங்க, அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட ஆர்வம், ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோவே உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ கொஞ்சம் துணி ஷார்ட்டாக இருக்குது, நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம பஃப்ஃபெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பார்ப்போம், ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ட்ரெண்டாக இருக்கிறதெல்லாம் கவுனில் வந்து நிறைய ஸ்லீவ்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டிவாக கேட்குறாங்க. ஸோ இப்போ ட்ரெண்டே நம்மளுக்கு வந்து சாரீயில் கவுன் தைக்கிறதா, ஓகேங்களா? ஒரு கவுனுக்கு வந்து நம்ம வந்து 800 பிடிச்சி 2500-3000 அப்படி கூட நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியை ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற கவுனுக்கு எவ்வளோ ஆங்கலானாக்கா, இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்லீவுக்கு கொஞ்சம் நம்ம லைனிங் மேலே வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ கரெக்டாக நீங்கள் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து க்ளீனாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. எடுத்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டை நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கே மெஷர்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்டை வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க மேலே, ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி, நம்ம கஷ்டம் நினச்சா கஷ்டம், ஈஸி நினச்சா ஈஸி. ஸோ நீங்கள் தைக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்களாவே உங்களுக்கு புரியும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ நம்ம ஒர்க்கட் போட்டிருக்கோம், அது வரையிலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரா கிளாத்து, நம்ம ஸ்லீவோட எதுனா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துச்சுனாக்கா ஃப்ளீட் வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா வச்சுங்க, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சென்டரில் லேஸ் வைக்க போகிறோம் பார்டர், அதனால
ஒரு இன்ச்சு அளவுக்கு மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸோ வைக்க சொல்ல ஃப்ளீட் வைக்க சொல்ல கரெக்டாக பார்த்து க்ளீனாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா ஒன்று பெருசு ஒன்று சிறுசாக வந்துடும், பார்த்து நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த கவுனுக்கு எவ்வளோ சார்ஜ் வாங்கலான்னாக்கா 700 வாங்கலாம். ஓகேங்களா, நம்ம சிம்பிளாகவே தைக்க போனவே 600-700 தான். ஸோ நீங்கள் ஸ்லீவ் வந்து இது வந்து ஃபஃப் ஸ்லீவ்க்கு வந்து நம்ம ஏதோ சார்ஜ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் பார்டர்ஸ் அது இதெல்லாம் வச்சிங்களாக்கா டெஃபினட்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இதெல்லாம் க்ளீனாக தூக்கி விட்டுட்டு க்ளீனாக அயன் பண்ணிவிடுங்க. மேலே ஏதாச்சும் ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு அது மேலே அயன் பண்ணிங்களா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு லேஸ் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எட்ஜிலே ஸ்டிச் பண்ணுங்கள். நான் ஆரி கிளாஸ் கூட எடுத்துகிட்டு இருக்கேன், யாருக்காச்சும் ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா ப்ளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்கள். ஆரி இன் கண் தமிழ்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் ஆகணுன்ட்டு விருப்பம் இருந்தாக்கா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல பார்த்து நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு அந்த ஃபஃப்வேர்லேயே நம்மளுக்கு வந்து பார்டர் போதும். உங்களுக்கு எப்படி வேணும் பாருங்கள், இல்லை ஃபுல்லாக வேணுனாலும் வச்சுக்கலாம், நம்மளுக்கு இவ்வளவே போதுமானது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் மறுபடியும் சொல்கிற டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதை க்ளீனாக அப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஹைன் போட்டிங்களாக்கா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ஓகேங்களா, இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிக்கிங்க, பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுது. ஸோ சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணோனாக்கா பேசிக் லெவலில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் போய் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.